ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இன்றைக்கி பதிவில் வந்து இந்த ஈக்விட்டி மார்க்கெட்டில் இந்த சின்ன சின்ன முதலீடுகள் பண்ணுவாங்கல்ல, ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ், அவங்க எப்படி பண்ணுறாங்க, ஏன் அவங்களால் ஜெயிக்க முடியல, ஏன் தோற்று போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்கிறதுக்காக உங்களுக்காக வந்திருக்கேன். நான் உங்களோட விஜய். ஈக்விட்டி மார்க்கெட்டில் போய் கேஷ், அதாவது இந்த சோ கோல்டு கேஷ் மார்க்கெட், கேஷ் மார்க்கெட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணும்போது எல்லோரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நிறைய பங்குகளை வாங்கணும், ஆனால் ரொம்ப சல்லிசான சீப்பான விலையில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனோபாவம் எப்போவுமே அவங்களுக்கு இருக்கும். இதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க சொன்னாங்க, 1 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கிக்கிறீங்களா, இம்போர்ட்டட் கார், ஃபாரின் கார் வாங்கிக்கிறீங்களா, நல்ல காராக வாங்கித்தரேன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தங்க பேசிகிட்டு இருந்தாங்க, இன்னொருத்தர் பேசிகிட்டு இருந்தாங்க. அது என்ன 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க சொல்கிற கார் வந்து பென்ஸ் கார். பென்ஸ் காரோட புது கார் விலை என்னன்னு உங்களுக்கு தெரியும். நிச்சயமாக வந்து 60 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1 கோடி 1.5 கோடி அப்படின்ற மாதிரி போகும். ஆனால் அவங்க வந்து சொல்கிற வார்த்தையை பார்த்திங்கன்னா, 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பென்ஸ் கார் உங்களுக்காக வாங்கி வச்சு ஓட்டுங்க, சூப்பரா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இங்கே யோசிச்சு பாருங்கள், என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குது? பென்ஸ் கார், 1 லட்சம் ரூபா, சொகுசு கார், வாங்க முடியுமா? 1 லட்சம் ரூபாய்க்கு அந்த பென்ஸ் காரை வாங்கலாம். எதுக்காக வாங்குறீங்கன்னு முடிவு பண்ணி நீங்கள் வாங்கணும். அப்படி 1 லட்சம் ரூபாய்க்கு பென்ஸ் காரை வாங்கினீங்கன்னா, அந்த 1 லட்சம் ரூபா காரை நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் சங்கிலியில் கட்டி ஒரு நினைவு சின்னமாக வச்சுக்க ஆசைப்பட்டால் அதை வாங்கலாம். ஏன் அப்படின்னா, அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய பென்ஸ் கார் அப்படிங்கிறது அது எத்தனையோ வருஷங்களுக்கு முந்தின மாடலாக இருக்கலாம், ஒரு 20 வருஷம் 30 வருஷம் முந்தின மாடலாக இருக்கலாம், பழைய இங்கிலீஷ் படத்தில் வர்ற மாதிரியான அந்த கார் சேசிங்லாம் வரும்ல, அந்த மாதிரி மாடலாக இருக்கலாம், பார்க்க நல்ல அழகாக கூட இருக்கலாம். ஆனால் அதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்காது, அது சர்வீஸ் பண்ண சரியான டெக்னீஷியன்ஸ் இருக்க மாட்டாங்க. அப்படி ஏதாவது சின்ன ரிப்பேர் நீங்கள் கொண்டு போய் விட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அவங்க போடுற பில்லே வந்து 5 லட்சம் 6 லட்சம் அப்படின்ற மாதிரி பில்லு ஒரு சர்வீஸ்க்கு வர்ற மாதிரி வரும். அப்போ வாங்கின காரோட விலையே 1 லட்சம் ரூபா, மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு பல லட்சங்களாக போகுது. அதான் நான் சொன்னேன், அந்த மாதிரியான ஒரு காரை வாங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த காரை ஒரு நினைவு சின்னமாக ஒரு ஷோகேஸ் பொம்மை மாதிரி வீட்டு வாசலில் கட்டி வைக்க ஆசைப்பட்டால் அந்த மாதிரி காரை வாங்கலாம். இதே தான் ஷேர் மார்க்கெட்லேயும். நம்ம இந்த சோகால்டு ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ், சிறு முதலீட்டாளர்கள், அதாவது இந்த ஷேர் மார்க்கெட்டில் அவஸ்தைப்படக்கூடிய பழி ஆடுகளே அவங்க தான். ஏன்னா பெரிய ட்ரேடர்ஸு, கார்ப்பரேட் ட்ரேடர்ஸு, இல்லை ரோபோட் ட்ரேடர்ஸு, இல்லை ஆப்ரேட்டிங் பண்ணக்கூடிய ட்ரேடர்ஸ் எல்லாமே வந்து சம்பாதிச்சுட்டு ஓடி போயிடுவாங்க. இன்னும் சீசனல் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க, 1 வருஷத்துக்கு 4 தடவை 5 தடவை மார்க்கெட்டுக்குள்ளே வருவாங்க, அப்புறம் வெளியே போயிடுவாங்க, மற்ற நேரம் மார்க்கெட்டை திரும்பி பார்க்கவே மாட்டாங்க. நான்லாம் கொஞ்சம் சீசன்டு ட்ரேடராக மாறிட்டேன். எப்போ தினம் மார்க்கெட்டில் உட்காந்து உட்காந்து அப்படியே பார்க்குறது கிடையாது, அது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு ரொம்ப நாளைக்கு அப்புறம் புரிஞ்சது. இப்போ இந்த ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு ஆசை இருக்கும். அது என்ன ஆசை அப்படின்னா, ஒரு பெரிய கம்பெனி ஷேரு நல்ல ப்ரைஸ், சீப்பான ப்ரைஸுக்கு வரும்போது வாங்கி போடலாம், மறுபடியும் அந்த பெரிய ப்ரைஸ்க்கு போகும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்லலாம். இந்த பழைய காலத்தில், பழைய காலம் கூட கிடையாது, ஒரு 5 லேருந்து 10 வருஷத்துக்குள்ளார சில பிரபலமான கம்பெனிக்கெல்லாம் சக்க போடு போடும் ட்ரேடிங்கில். அப்போல்லாம் வந்து ட்ரேடர்ஸ் வந்து ஆஃபீஸ்க்கே வருவாங்க, விஜய் சார் இன்றைக்கி சொல்லுங்கள், இன்றைக்கி 5000 சம்பாதிக்கணும் 10000 சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஆஃபீஸில் உட்காருவாங்க. சில பேர் டிவியே பார்த்துட்ருப்பாங்க, சில பேர் அப்படியே ஸ்க்ரீனை பார்த்து போடுங்க ஆர்டர் போடுங்க, இதை போடுங்க அதை போடுங்கன்னு உட்காந்துருப்பாங்க. அது ரொம்ப ரணக்கலமாக இருக்கும். அப்படியே அந்த சமயத்தில் வந்து ரொம்ப பிரபலமாக இருந்த ஸ்டாக் பார்த்திங்க அப்படின்னா, சுஸ்லான் எனர்ஜி, பயங்கரமாக போன ஸ்டாக்கு, பயங்கரமாக ட்ரேட் ஆன ஸ்டாக் சுஸ்லான் எனர்ஜி. அப்படிலாம் இன்ட்ராடேயில் வந்து நான்லாம் என்ன பிளான் பண்ணுவேன், இன்றைக்கி வந்து எனக்கு வந்து ஒரு செலவுக்கு வந்து ஒரு 2000 ரூபா வேணும் இன்னைக்கு முடிவு பண்ணிட்டோம்னா, எடுப்பா சுஸ்லான்னு சுஸ்லானில் உட்காந்துருவேன், அதில் வந்து 2000 ரூபா டக்குன்னு கிடைக்கும், எந்த சொல்லியே போயிடுவேன். அதேமாதிரி இன்னொரு ஸ்டாக் வந்து யூனிடெக் வந்து அந்த கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரிய ட்ரேடிங்கில் வந்து சூப்பராக சக்க போட்டு போட்ட பங்குன்னு பார்த்தா யூனிடெக். அதெல்லாம் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ வந்து யூனிடெக் வாங்கி வைக்கலாமா, சுஸ்லான் வாங்கி வைக்கலாமா அப்படின்னு இன்னமும் கேட்டுட்ருக்காங்க, இன்னமும் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டுட்ருக்காங்க. எங்கேயாச்சும் ஒரு ஷாப்பிங் மால்லையோ இல்லை ஏர்போர்ட்லேயோ ரயில்வே ஸ்டேஷன்லையோ பார்க்கும்போது இது வாங்கலாமான்னு கேட்டுட்ருக்காங்க. அவங்களுக்காகவும் இந்த ஒரு பதிலாக இந்த பதிவை நான் போடுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம அந்த யூனிடெக் எடுத்துக்கோமே, யூனிடெக்கோட இன்றைக்கி ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் இருக்குது. 1 நிமிஷம் இருங்க, அந்த ப்ரைஸை பார்த்துக்குவோம். யூனிடெக் இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் வந்திருக்கு? வாங்க யூனிடெக் என்ன ப்ரைஸ் வந்திருக்கு? அதேமாதிரி ட்ரேடே ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். யூனிடெக்
லிமிட்டெட் இட்ஸ் கம்மிங், யூனிடெக் லிமிட்டெட். பாருங்கள், அது ஸ்டாக் வந்து ஃபேஸ் வேல்யூ 2 ரூபா தான், இதோட இன்றைக்கி ட்ரேட் ஆன ப்ரைஸ் வந்து 1 ரூபா 55 பைசா. எவ்வளோ ட்ரேட் ஆகிருக்கு, ட்ரேடிங் வால்யூம் இருக்குது, ஒரு 13 லட்சம் ஷேர்ஸ் ட்ரேடாக இருக்குது, 13 லட்சம் ஷேர்ஸ் ட்ரேடாக இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 ரூபா 35 பைசா. இந்த 1 ரூபா 35 பைசாங்கிறது தான் இங்கே கீவேர்டு. இது அட்ராக்டிவாக இருக்குது, இவ்வளோ சீப்பாக இருக்குது, இதை வாங்கி போடலாம், வாங்கி போட்டு வச்சோம் அப்படின்னா சில வருஷங்கள் பல வருஷங்கள் இது மேலே ஏறி 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 நம்ம ஒரே பாட்டில் கோடீஸ்வரன் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி யாராவது நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு கடையில் போய் ரப்பரோ கப்பரோ வாங்கிட்டு வந்து உங்கள் நினைப்பை அழிச்சிருங்க. ஏன் அப்படின்னா, இந்த யூனிடெக் ஷேர் வந்து எங்கே இருந்ததுன்னு பார்த்தோம்னா, 12 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது கிட்டத்தட்ட 2008, இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 2008 ஜனவரி மாதம் இதோடைய ஸ்டாக் நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதோடைய ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 2008 ஜனவரி 2 இந்த யூனிடெக் ஷேரோட ப்ரைஸ் வந்து 546 ருபீஸ், 546 ரூபாய்க்கு ட்ரேட் ஆன யூனிடெக்கு 12 வருஷத்தில் கீழே போய் எவ்வளோக்கு இருக்குது, 1 ரூபா 35 பைசாவுக்கு இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஸ்டாக்கை வாங்கினோம்னா நம்ம என்ன ஆகிறது? இப்போ சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த சில பேர் பேசுவாங்க, ஷேர் மார்க்கெட்டாக இன்ட்ராடே பண்ணாத, ஷேர் மார்க்கெட்டாக பிடிஎஸ்டி பண்ணாத, ஷேர் மார்க்கெட்டாக எஸ்டிபிடி பண்ணாத, ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்ணாத, ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங் பண்ணாத, ஷேர்ஸை வாங்கி வச்சோம்னா அப்படியே உட்காந்துருந்தோம்னா பல வருஷங்கள் நீண்ட கால முதலீடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீண்ட கால முதலீடாக, அதனால் நீண்ட கால முதலீடு, மனுஷனுக்கு லைஃபே இப்போ வந்து அன்சர்டனாக போயிடுச்சு. நம்ம வச்சுருக்கிற காரு அந்த மாதிரி வாகனங்களுக்கே வந்து லைஃப் வந்து லைஃப் டைம்ங்கிறது 15 இயர்ஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் ஸ்க்ராப்புங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்போ நீண்ட கால முதலீடு அப்படிங்கிறதுக்கு வந்து அர்த்தமே இல்லாமல் இருக்குது. அப்போ இந்த மாதிரி யூனிடெக் ஸ்டாக்கை வந்து யாராவது நீண்ட கால முதலீடு வாங்கி வைப்போம், 2008 மார்க்கெட் பூம் இருந்த சமயம், 2008 ரிலையன்ஸ் எல்லாம் உள்ளே வந்து ஆர்என் அப்படிலாம் வந்து மார்க்கெட்டை வந்து எங்கேயோ தூக்கிட்டு போய் ஒரு பொங்கலுக்கு அடுத்த நாள் வந்து மார்க்கெட்டு கீழே இறக்கி திடாம்னு விழுந்த சமயம் அது 2008. அப்போ நான் கோயம்புத்தூரில் ஆர்வி ஹோட்டலில் வந்து ஒன் டே ஒர்க் ஷாப் எடுத்துகிட்டு இருந்தேன் ஆர்என்ஆர்எல் இஷ்யூவில் வந்துட்டு இருக்கும்போது. அப்போ கோயம்புத்தூர் பீப்புள் ஃபுல்லாக அந்த ஒர்க் ஷாப்பில் வந்து கூட்டமாக இருந்தது, படிச்சுட்டு இருந்தாங்க நம்மகிட்ட அந்த ஒர்க் ஷாப்பில் ஒன் டே செமினார். அப்போ 2008 அந்த மாதிரி போயிருக்கும்போது இது 546 ரூபாய்க்கு வாங்கியிருந்தால் 12 வருஷத்தில் அவங்க முதலீடு பல மடங்கை பெருகியிருக்கணும், ஆனால் பெருகாமல் தரிசாக போயிடுச்சு. இப்போ சொல்ல வர பாயிண்ட் வந்து இதுதான், கரெக்டாக கன்க்ளூட் பண்ணிடுறேன். ஒரு காலத்தில் பெரிய பங்காக இருந்து பெரிய நிறுவனமாக இருந்த பங்குகளை முதலீட்டுக்காக வாங்கி வைக்கலாம், ஏன்னா அதோடைய விலை குறைஞ்சிருக்கு அப்படின்னு யார் நினைச்சிங்க அப்படின்னா அது தப்பு. அப்போ இங்கே இந்த இடத்துல என்ன, நான் அடிக்கடி நம்ம பிளாக்ல எழுதியிருப்பேன், நானும் சொல்லுவேன், நானும் ப்ரொமோட் பண்ணிப்பேன். இதே வந்து இந்த ஐஷர் மோட்டாரில் வந்து 17 ரூபாயிலேருந்து 36,000 ரூபாய் வரைக்கும் போச்சு, ஜெய்கார்ப் வந்து 15 ரூபாயிலேருந்து 15,000 ரூபாய் வரைக்கும் போச்சு 1.5 வருஷத்தில் அப்படின்ற கதைகள்லாம் இருக்குது. நானும் அந்த மாதிரி பங்குகளை வந்து வாங்கியிருக்கேன், ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன், நம்ம கஸ்டமர்ஸும் அதை பண்ணியிருந்திருக்காங்க. அப்போ இங்கே என்ன சந்தேகம் கேட்பாங்க அப்படின்னா, பெண்ணி பங்குகள் அடிக்கடி நீங்கள் சொல்கிறீங்களே, 5 பைசாலேருந்து 20 ரூபாய்க்கு உள்ள பங்குகள் பெண்ணி பங்குகள், இப்போ இந்த யூனிடெக் வந்து ஒரு பெண்ணி பங்கு மாதிரி தானே இருக்குது, அப்போ இதை வாங்கினா என்ன அப்படின்னு சில பேர் எதிர்வாதம் புரிவாங்க. இங்கே தான் நீங்கள் வித்தியாசத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். பெண்ணி பங்குகள் அப்படிங்கிறது வேறு, பிரபலமாக இருந்து மார்க்கெட் சரிஞ்சு போய் கீழே மார்க்கெட்டுங்கிறது வந்து மார்க்கெட் வேல்யூ நான் சொல்கிறேன், ஸ்டாக் மார்க்கெட் சொல்ல, அதனுடைய வேல்யூ சரிஞ்சு போய் கீழே வந்து விழுந்த பங்கை வாங்கலாம் அப்படிங்கிறது வந்து அது வேறு. என்ன இப்போ கரெக்டாக புரிஞ்சுக்கங்க, சொல்கிறத கவனிங்க. பெண்ணி பங்குகள் என்பது வேறு, விலை இறங்கி சரிந்து விழுந்த பங்குகள் என்பது வேறு. பெண்ணி பங்குகள் என்றால் 5 பைசாலிருந்து 20 ரூபாய்க்கு உள்ள பங்குகள் பெண்ணி பங்குகள். அதனால் அதில் தான் நான் ரொம்ப எக்ஸ்பர்டைஸ்டாக நாலேஜ் உள்ளவேன், அதுதான் நான் வாங்கி பணம் சம்பாதிக்கிறேன். ஆனால் ஒரு காலத்தில் பெரிய விலையிலேருந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே, அந்த 5 பைசாவில் 20 ரூபாய்க்குள்ளே உள்ள ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா, அந்த பெரிய ஸ்டாக் வந்துருச்சுன்னா அது வந்து பெண்ணி பங்கு கிடையாது, இட் இஸ் நாட் அ பெண்ணி ஸ்டாக், அதை வாங்கக்கூடாது. அப்போ புரியுதுங்களா? இப்போ வந்து ஸ்மால் இன்வெஸ்டர்னு சொல்லக்கூடிய சின்ன முதலீட்டாளர்கள் சொற்ப தொகையை வச்சுருப்பாங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை மார்க்கெட்டில் கொண்டு போய் போடுவாங்க. அவங்க எப்போதுமே விலை மலிவாக இருக்குது, சீப்பாக இருக்குது அப்படின்னு, இது கிட்டத்தட்ட ஒரு மீன் வாங்குற மாதிரி தான், விலை சீப்பாக இருக்குன்னு ஒரு 12 மணிக்கு போய் வாங்கினீங்கன்னா கெட்டுப்போன மீனை தான் கொடுப்பான். அந்த மாதிரி விலை குறைவாக இருக்குது, சல்லீஸாக இருக்குது, சீப்பாக இருக்குது, இதை வாங்கலாம், ஒரு காலத்தில் பெரிய பங்காக இருந்தது இப்போ நம்ம வாங்கலாம். இப்போ 546 ரூபாய்க்கு இருந்தபோது வாங்கியிருந்தோம்னா கொஞ்சமாக தான் வாங்க முடியும், 1 ரூபா 55 பைசாவுக்கு வாங்கினோம் நிறையா வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த 1 ரூபா 55 பைசா இன்னும் கீழே இறங்கி 1 ரூபாய்க்கும் கீழே இறங்கி 0 வாங்குறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கே தவிர,
கடவுளே வந்து உட்கார்ந்து நிமித்தினா கூட இந்த 1 ரூபா 35 பைசாக்கு வந்த அந்த பங்கு மறுபடியும் 546 ரூபாய்க்கு போகவே போகாது. அதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டோட விதி. இப்போ ஒருத்தர் வந்து இப்போ சின்ன சின்ன பங்குகள் வாங்கலாம், அது நல்லாயிருக்கும்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் தவறுகள் செய்ய வேண்டும். அதுக்கு வேறு பாடங்கள், வேறு முறைகள் இருக்குது, அதை அடுத்தடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுவேன் உங்களுக்கு. ஸோ தொடர்ந்து இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை பார்த்துட்டே வாங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த சேனலை பற்றி உங்களுடைய ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணி விடுங்க, ட்விட்டரில் ட்வீட் பண்ணி விடுங்க, நீங்கள் எங்கெல்லாம் எந்தெந்த வாட்ஸ்அப் இருக்கீங்களோ அங்கெல்லாம் வந்து இதை ஷேர் பண்ணி விடுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். அடுத்து தொடர்ந்து உங்களுக்கான வீடியோஸை போஸ்ட் பண்ணி உங்களை சரியான ட்ராக்கில் கொண்டு போய் விட்டுட்டு நீங்கள் நிறைய சம்பாதிக்கிறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி உற்சாகம் வரும். தேங்க்யூ வெரி மச். நான் உங்கள் விஜய்.